நம்ம எக்மோ ஒரு என்ற கருவி, அதனோட வைத்தியத்தை பற்றி பேச போகிறோம். எக்மோனா என்ன? எக்மோனா எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்ரேன் ஆக்சிஜனேட்டர்னு பேர். இதை பற்றி நம்ம என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இருதயமும் நுரையீரலும் சீராக இயங்கிட்டு வருது. ஏதானு ஒரு வியாதினாலேயோ இல்லை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாலேயோ அந்த இருதயமோ இல்லாட்டி நுரையீரலோ, அதாவது ஹார்ட்டோ லங்ஸோ சரியாக சீராக இயங்கவில்லை அப்படின்னா, நாம் வந்து இந்த எக்மோ என்ற கருவியை போட்டு அந்த இருதயமும் நுரையீரலும் நார்மலாக சீராக இயங்கும் வரை அந்த இருதயத்தினுடைய வேலையையும் நுரையீரலினுடைய வேலையையும் இந்த எக்மோங்கிற கருவி பார்த்துக்கும். இப்போ நம்ம எக்மோ ஈரோட்டில் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எக்மோ இன் ரூரல் ஏரியா மேக்கிங் இம்பாசிபிள் எ பாசிபிள். ஒரு கிராமத்தில் பண்ண முடியாத நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு இதில் நாங்கள் ஆரம்பித்து இது மட்டும் பல கேஸுகளை காப்பாற்றியிருக்கோம். இந்த எக்மோ பற்றி சில உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மாரடைப்பு, இருதய துடிப்பு அப்படின்னு ரெண்டு இருக்குது. மாரடைப்புன்னா ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு தெரியும், நெஞ்சு வலிக்கும், மயக்கம் வரும், நாக்கடியில் சில மாத்திரையை வைப்பாங்க, சில மாத்திரையை முழுங்குவாங்க, ஆஸ்பத்திரியை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இருதய முடக்கம் என்று ஒன்று உண்டு. அப்படின்னா என்னென்னா, மாரடைப்புனா வலியெல்லாம் வராது, இருதயம் விட்டு விட்டு அடிக்கும், அது பேர் அரித்மியாஸ்னு பேர். அதனால் இந்த எக்மோவோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ எந்தெந்த கண்டிஷனில் எக்மோ யூஸ் பண்ணலாம்? அது இருதய கண்டிஷன், சடனாக உங்களுக்கு இருதயம் நின்று போச்சு, நம்ம சிபிஆர் பண்ணுறோம் அந்த சமயத்தில் உடனே நம்ம அரை மணி நேரத்துக்குள்ளே எக்மோ பண்ணலாம். இல்லாட்டி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இருதயம் பலவீனமாக இருக்குது, அவன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான், இருதயம் மாற்று சிகிச்சைக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வர மட்டும் அவனை நம்ம எக்மோவில் யூஸ் பண்ணிக்கலாம். செப்டிக் ஷாக் அப்படின்னு சீரெல்லாம் வந்து உடம்பு கெடுதலாகும், அது மெயினாக பாம்பு கடி பல வகையான வியாதியில் வரும், அதுக்கு வந்து நீங்கள் எக்மோ உபயோகப்படுத்தலாம். முக்கியமாக நம்ம ஏரியாவில் மெயினாக செல்ஃபாஸ் அல்லது பெருக்கா மருந்து, அதை அரை மாத்திரை கை கடியில் வச்சாவே இறந்துருவீங்க, ஏன்னா இருதயத்தை அப்படி தாக்கும் அது. அதே மாதிரி கண்டிஷனுக்கு உங்களுக்கு 70-80% எக்மோ மூலமாக நீங்கள் காப்பாற்றலாம். இது மாதிரி பிறுக்கான் மருந்து சாப்பிட்டு, அதாவது அலுமினியம் பாஸ்பைட் பாய்சனிங் செல்ஃபாஸ் அது சாப்பிட்டு, இல்லாட்டி நிறைய விஷயங்களில் வந்து அது நுரையீரலும் இருதயம் தாக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு வந்து தேல் கடிச்சிருக்கலாம், அது இருதயத்தை பாதிக்கும். அது மாதிரி இருதயத்தை பாதிக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனில் இருதயம் வந்து பாதிக்கும் போது இந்த எக்மோவை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமாக தெரிஞ்சக்கூடியது என்னன்னா, எக்மோ யூஸ் பண்ணும்போது அவனுக்கு அந்த நுரையீரல் வியாதியோ இருதய வியாதியோ முற்றிலுமாக சரியாக வேண்டும். அது சரியாகிற மட்டும் இந்த எக்மோவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்மோவை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் 2-3 கேஸு இப்பொழுது இது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த செல்ஃபாஸ் அல்லது பெருக்கான் மருந்து கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்மோவில் காப்பாற்றிருக்கோம். இந்தியாவிலேயே எக்மோ மூலமாக காப்பாற்றின ஒரு சில சென்டர் நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் உண்டு. ஆனால் சவுத் இந்தியாவிலேயே நாங்கள் தான் முதல் முறையாக காப்பாற்றிக்கிறோன்னு இன்னறோம். நன்றி, வணக்கம்.